வான்வலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு ஒன்று பேதிரு இரண்டாம் அத்தியாயம் பதினாறாம் திருவசனம் சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாகக் கொண்டிராமல் கடவுளின் அடிமைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சுதந்திரம் மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை சட்டங்கள் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது மனிதன் தீயவற்றை செய்ய விரைந்தோடுவதை சுட்டிக்காட்டவும் தீமைகள் நிறைந்திருக்கும் மனிதனின் நிலையை விளக்கவும் இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டன தனது கட்டளையை நிறைவேற்ற இயலாமற் போன மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை ரத்து செய்ய கடவுள் திட்டமிட்டார் மனிதரின் பாவத்தின் விளைவுகளின் மொத்த அடக்கமாக இயேசுவை தண்டனைக்கு உள்ளாக்கி நியாயப்பிரமாண அடிமைத்தனத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை வழங்கினார் இயேசுவின் வழியே நமக்கு நியாயப்பிரமாண சட்டங்களிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது ஆதலால் அக்கிரம வாழ்வு வாழலாமா மீட்கப்பட்ட இயேசுவின் பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல ஆனால் கடவுளின் அடிமைகள் ஆகவே நியாயப்பிரமாணத்திற்கும் உட்பட்டவர்கள்தான் நாம் ஆண்டவர் நமது விசுவாசம் காக்க செழிக்க செயற்கனை கொடுக்க நம்மை சுற்றி வைத்துள்ள அன்பு வேலிதான் சட்டம் ஆண்டவரின் சட்டங்கள் நமக்கு சுய கட்டுப்பாடுகள் ஆகிவிடுகின்றன கடவுள் தமது சட்டங்களை நமது சுய கட்டுப்பாடுகளாக மாற்றி அமைக்கிறார் இனி சட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்துவதில்லை நாமே விரும்பி வரவேற்கும் கட்டுப்பாடுகள் தேவ பிரமாணங்கள் சட்டங்களுக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல என்பது சிறந்த கருத்து இந்த சுயாதீன உணர்வை துர்க்குணத்தில் வாழ்வதற்கு பயன்படுத்தல் ஆகாதல்லவா வேலிகளற்ற சுதந்திரம் அபாயமானது இறை சட்டங்கள் மனித நன்மைக்காக போடப்பட்ட வேலிகள்தான் சுதந்திரம் மகிழ்ச்சிகரமானது இயேசுவின் அடிமையாக இருப்பது கட்டுப்பட்ட என்னை நேசிக்கும் இறைவா உமது அன்பிற்குள் அடங்கி வாழ கற்பியும் உமது மன்னிப்பை அலட்சியம் செய்யாத தன்மையை தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் உங்கள் கருத்துக்களை எஸ் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்